ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரல் அப்டேட், கோவிட் அப்டேட் ரெண்டு மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லா பெரிய பெரிய அப்டேட்லாம் கிடச்சிருக்குது. ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு நாள் இருக்கும். இந்த சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க தெரியுமா, கேபினட் மினிஸ்டர்ஸ், அவங்கள ரீஷபிள் பண்ணாங்க. ஓகேவா, ரீஷபிள் பண்ணி நிறைய புது ஆளையும் சேர்த்துறாங்க, பழைய ஆளுகளையும் மாற்றினாங்க. அதில் வந்து இப்போ ரயில்வே மினிஸ்டராக பார்த்தீங்கன்னா வைஷ்ணவ் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துருக்கிறாங்க. அவர் வந்தவுடனே ஒரு டிராஸ்டிக் மிஷன் எடுத்திருக்காரு. அது டிராஸ்டிக் மிஷன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல என்னன்னு சொல்லிடுறேன், காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் ரயில்வே ஸ்டாஃப்ல ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா, இதுதான் ஒர்க்கிங் டைம். அதை வந்து ஒரே ஷிஃப்டாக பார்த்தா வந்து எல்லாருமே வந்து டயர்டாயிடுறாங்க, இல்லை வந்து சலுப்பு காமிக்கிறாங்க, ஒர்க் எஃபிஷியண்ட்டாக இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறனால ரெண்டு ஷிஃப்டாக பிரிக்கிறதா பிளான் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, காலையில் 7லேருந்து ஈவினிங் 4 வரைக்கும் ஒரு ஷிஃப்ட், ஈவினிங் 4லேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஷிஃப்ட்டுன்னு பிரிச்சிட்டாங்க. ஸோ இது வந்தவொன்னே புது ஸ்டெப் எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறனால நிறைய பேர் வரவேற்க சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயத்தை பற்றி. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கன்பாஸை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து 2017 வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஸ்விக்கியில் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணுறாரு. அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டோட ஜிஎஸ்டி வந்து எக்ஸ்ட்ரா வந்து 4.50 ரூபா வாங்கிட்டாங்க. அந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோவப்பட்டு கன்சூமர் கோர்ட்டில் கேஸ் போட்டார் ஸ்விக்கி மேலே. 4.50 ரூபா என்கிட்ட எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க எம்ஆர்பி வேடா, ஸோ இது நியாயம் தர்மம் இல்லை அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாரு 2017. கிட்டத்தட்ட 2 வருஷம் ட்ராவல் ஆகி இன்றைக்கி அந்த கேஸுக்கு வந்து ரிசல்ட் தராங்க கோர்ட்டில். அதுக்கு என்ன திரும்ப தராங்க, அதாவது அந்த கஸ்டமர் கிட்ட வந்து ஸ்விக்கி வந்து 10,000 நஷ்டஈடாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஹரியானாவில் இருக்க சைல்டு ட்ரஸ்ட்டுக்கு வந்து இன்னொரு 10,000 கொடுக்க சொல்லிட்டாங்க. இன்னொரு அல்டிமேட் ஃபண்ட் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 4.50 ரூபா வாங்கியிருந்தாங்களா 2017, அங்கேருந்து இப்போ 2021 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வட்டி வருதோ அசலோட அந்த கஸ்டமருக்கு திருப்பி தர சொல்லியிருக்காங்க. ஸ்விக்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மான மரியாதைலாம் போயிடுச்சு, இதெல்லாம் தேவையா? ஸோ இந்த நியூஸில் எது தெரியுமா சொல்ல வர்றோம், இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஒரு ரூபானாலும் நம்ம வந்து ஒரு கன்சூமர் கோர்ட்டில் கேஸ் போட்டு நியாயம் தர்மம் வாங்கிக்கலாம்னு சொல்கிறதுக்காக அந்த நியூஸ்லாம் சொல்கிறோமே, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கோவிட் அப்டேட்டில் வந்துடும், நான் அதான் நம்மளுக்கு மெயின். ஏன்னா ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தோம், இந்த செகண்ட் டோஸ் 2 டோஸ் போட்ட வேக்சின் வந்து 10 பூஸ்டராக இந்த ஒரு வேக்சின் நம்ம போட்டே ஆகணும், தேர்ட் டோஸ் அப்படின்னு நம்ம போட்டே ஆகணும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம். யாருமே நம்ப கிடையாது, ஏன்னு கேட்டிங்கன்னா அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஏன்னா 2 டோஸ் போட்டதே கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கு, ஏன்டா தேர்ட் டோஸ் அப்படிங்கிறது நிறைய கொஸ்டின் ரைஸ் ஆச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல. யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசர் அப்படிங்கிற அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கு தெரியுமா, அந்த வேக்சின் தான் வந்து ரொம்ப எஃபெக்டிவ். ஓகேவா, அவங்க வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டை பர்மிஷன் கேட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி 2 டோஸ் போட்டு பார்த்தீங்கன்னா அங்கே மாஸ்க்லாம் போட வேணாம், கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நிறைய வேரியன்ட் வந்து உலகம் ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு, டெல்டா, டெல்டா ப்ளஸ், லாம்டா, டெல்டான்னு சொல்லிட்டு நிறைய வந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறனால இந்த தேர்ட் டோஸாக வந்து ஒரு பூஸ்டர் வேக்சின் போடணும் அமெரிக்கா, அவளுக்கு பர்மிஷன் தாங்க. ஏன்னா போட்டுட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 95% வந்து எஃபெக்டிவாக இருக்குது, அது போட்டால் தான் நம்ம வந்து தற்காத்துக்க முடியும், அடுத்தவே வந்தாலும் சரி நம்ம கண்ட்ரோலாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஃபிசர் கம்பெனி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அமெரிக்காவில் தேர்ட் டோஸ் போட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு கண்ட்ரியாக வருவாங்க, நம்ம இந்தியாவிலே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 டோஸ் போடாதவங்க போட்டு முடிச்சதுக்கப்புறமா பூஸ்ட் பண்ணி தேர்ட் டோஸ் போடுறதுக்கு நம்மகிட்டே கண்டிப்பாக வருவாங்க. இதுதான் அந்த நியூஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ எல்லாருக்கும் புரிய வந்திருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பூஸ்டர் வேக்சினாக சொல்லி 3வது டோஸ் ஒன்று போட போகிறாங்க. அது வந்து யூஎஸ் தான் ஃபஸ்ட்டு லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல் நியூஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் தேர்ட் வேலை வரப்போகுதுன்னு சொல்லி மக்கள் ஒரு பேனிக் இருக்கிறாங்க. அந்த பேனிக்கில் இருக்கும்போது சோசியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஒரு வைரஸ் வந்துருச்சு, சிகா வைரஸ்னு சொல்லி ஒரு வந்துருச்சு. ஸோ அடுத்த ஒரு பேரழிவு சந்திக்க போகிறோம், கொரோனாவோட அது பெரிய பேரழிவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக சிகா வைரஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த வைரஸ் தான், இது வந்து பார்த்தீங்கன்னா கொசு மூலமாக பரவுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது யாரும் பேனிக் ஆகாதீங்க, இவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் என்னென்னு. ஸோ சிகா வைரஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சொன்ன மாதிரி வந்தது கிடையாது. 1947 வந்து மங்கிட்ட இருந்து செப்பரேட் பண்ணாங்க சயின்டிஸ்ட்லாம். ஓகேவா, செப்பரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய இடத்துல அஃபெக்ட் ஆகிடுச்சு, ஆனால் இந்தியாவுக்குள்ளே வரவே கிடையாது. இந்தியாவுக்குள்ளே முத முதல்ல எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016-17 வந்து குஜராத்தில் முத முதல்ல அஃபெக்ட் ஆச்சு. அப்பையும் பார்த்தீங்கன்னா என்ன காரணம் அப்படின்னு தெரியல, கொஞ்ச நாளில் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சு, யாருக்கும் அப்படி அஃபெக்ட் ஆகவே இல்லை. ஒரு 5 வருஷம் கழித்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா கேரளாவில் அவுட் பிரேக் ஆயிருக்கு அப்படிங்கிறதா நியூஸ். ஏன்னா வந்து ரொம்ப நாள் வராமல் திடீர்னியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து டவுட் ஆகிட்டாங்க. அது வந்து மஸ்கிட்டோ மூலியமாக ஸ்ப்ரெட் ஆகுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொசு மூலியமாக பரவுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்களா, இதனால் சிம்டம்ஸ் எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஓகே 4-5 பேர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணதை பொறுத்தவரைக்கும் சிம்டம்ஸ் இருக்குது, ஃபீவர் வரும், அது இல்லாமல் இந்த ரேஷன் சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க தடி தடியாக வருது அந்த மாதிரிலாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தான் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கேரளாவில். ஆனால் 17 பேர் 16 பேர் பார்த்தீங்கன்னா ஐசோலேட் பண்ணியிருக்கிறாங்க, இவங்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் யாரும் பயணிக்காக வேண்டாம் சிகா வைரஸை பார்த்து. நம்ம ஒரே ஒரு சேஃப்டியாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மழைக்காலம்லாம் வரப்போகுது, தண்ணி எங்கேயும் தேங்காமல் பார்த்துங்க, கொசு அண்டாமல் பார்த்துங்க, அதுவே நம்மளுக்கு போகுது, நம்ம சிகா வைரஸ்லேருந்து தப்பிச்சிக்கலாம். ஸோ இன்னைக்கு 4 அப்டேட் நச்சுன்றதுக்கும் ஃபுல்லாக பார்த்து புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு என்ன மாதிரி அப்டேட் பேசலாம்னு சொல்லி ஹேஷ்டாக் SAMS51 போட்டு உங்களோட சஜஷன் என்னன்னு சொல்லுங்கள். நாங்கள் நாளைக்கு அதிலிருந்து பெஸ்ட்டு கண்டென்ட் எதுவோ எடுத்து நாளைக்கு பேச ட்ரை பண்ணுறோம். ஓகே, இந்த வீடியோ இதோட வந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறோம். மாரி, சூர்யா, நன்றி, வணக்கம். சரி, உங்க பாட போறா, நீங்க கேட்டு போங்க. எஸ், கேட்க வேண்டியவர்கள் கேட்கலாம், இல்லாதவங்களும் கேட்கலாம். ஓ இரவு வரும் திருட்டு பயம்,
கதவுகளை சேர்த்து விடும், கதவுகளை திருடிவிடும், அதிசயத்தை காதல் செய்யும் இரண்டும் கை கோர்த்து சேர்ந்தது இடையில் பொய் போட்டு போனது வாசல் தள்ளாடுதே திண்டாடுதே கொண்டாடுதே. ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி, பார்த்து கொண்டே திறந்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம். நீ என்பதே நான் தானடி. உண்மையாலுமே ஒரு செலிபிரிட்டி, நிறைய பேருக்கு மறைச்சியே நீங்கள் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். தேங்க்யூ.